ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஓஹெச்பி சீட் அப்புறம் கண்ணாடி ஸ்லைட் இதில் வந்து எந்த இதை நாங்கள் வந்து எழுதுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. முக்கியமாக தமிழுக்கு லாங்குவேஜ் சம்மந்தமான இதுகளுக்கு நம்ம எழுதுறதுக்கு வந்து அதிகமாக எதுவும் இல்லைன்னு நினைக்க வேணாம், நிறையவே இருக்குது. பட் எதை எழுதுது அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் 3K சப்ஸ்கிரைபர் தாண்டி போய்கிட்டு இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே காரணம் வந்து நீங்கள் பண்ண சப்போர்ட் மட்டும்தான். ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் மறக்காமல் இன்னும் நம்ம வீடியோஸ் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் தெரியாமல் இருக்குது, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிஎட் படிச்சிருந்தாலும் இல்லை அடுத்த வருஷம் நீங்கள் பிஎட் முடித்ததுக்கப்புறம் யாராவது இந்த மாதிரி மாடல் செய்யணும் அப்படின்னு யாராவது கேள்வி தேவைப்பட்டாலும் எங்கள் நம்ம வீடியோஸ் பார்க்க சொல்லுங்கள். அதில் இருக்க நம்பர்ஸ் கனெக்ட் பண்ண சொல்லுங்கள், நம்ம அவங்களுக்கு மாடல்ஸ் உங்களுக்கு பண்ண அதே லோ காஸ்ட்லேயே பண்ணி கொடுத்துடலாம். நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் இருக்க மெட்டீரியல்ஸ் வச்சு பண்ணுற மாதிரி தான் செஞ்சு போட்டிருக்குது அதிகபட்சமாக. ஸோ எல்லாமே லோ பட்ஜெட்லேயே உங்களுக்கு வந்து முடிஞ்சிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வெளியே தேடி எங்கள் அலைய தேவையில்லை, நாங்களே எல்லாமே பார்த்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதிகமாக கமெண்ட் ரிப்ளை பண்ண முடியல, நிறைய அதிகமாகவே ஒர்க் போய்கிட்டு இருக்கு, அதனால தான் வீடியோஸ் எடுத்தது கண்டினியூஸாக போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு சாரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க்லாம் முடிஞ்சக்கப்புறம் எப்பயும் போல ஆட்டோமேட்டிக்காக வீடியோ உங்களுக்கு வந்துடும். நியூ மாடல்ஸும் நியூ சிலபஸ் ஏற்ற மாதிரி உங்களுக்கு அப்போவே அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம வீட்டில் அத்தனை ஒர்க்கிங் மாடலும் ஒரே பிளேஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அத்தனை மாடல்ஸுமே வரும். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக உங்களுக்கு தேவையான எந்த மேஜரும் அந்த மேஜர் டைப் பண்ணி போட்டு உங்களுக்கு தேவையான ஒர்க்கிங் மாடல்ஸும் நீங்களே பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ கண்ணாடி ஸ்லைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் மேஜரில் வந்து உங்களுக்கு வந்து மனப்பாட பகுதியை பாருங்கள். படைவேளம் அப்புறம் திருக்குறள் ஒன்றை குளம் இந்த மாதிரி எந்த இன்ட் மார்க் போட்டு பார்த்தீங்களா அது எல்லாமே உங்களுக்கு வந்து மனப்பாட பகுதின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மேஜரில் இருக்க அந்த இதுகளுக்கு நீங்கள் மேக்ஸிமம் ஸ்லைடு ஓஹெச்பி எழுதுனா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு திருக்குறளவே எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா படைவேளுக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி சொன்ன ஏற்கனவே சொன்னது தான். அந்த இதில் வந்து ஆத்தரோட நேம் இருக்குது, அப்புறம் அந்த ஹெட்டிங் ஃபஸ்ட்டு ஹெட்டிங் கீழே ஆத்தர் நேம் போட்டு அந்த நூல் குறிப்பை பற்றி நீங்கள் அப்படி எழுதலாம். ஸோ எந்த வருஷம் இயற்றப்பட்டுச்சு, எந்த காலத்தை சேர்ந்தது, அந்த நூல் எந்த சமயத்தை சேர்ந்தது. உதாரணத்துக்கு வந்து இந்த சிலப்பதிகார மணி அந்த மாதிரி இருந்துச்சா 18 கீழ்கணக்கு நூல்களாம் இல்லை 8 தொகை நூல் அந்த மாதிரி நீங்கள் பார்த்து பிரித்து எழுதிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஆத்திரை பற்றியே தனி எழுதலாம். அவர் எந்த காலத்தை வந்து சேர்ந்தவர், அவர் பிறந்த இடம், வருஷம், இறந்த வருஷம் இதுக்கு வந்து நீங்கள் தனியாக மென்ஷன் பண்ணி காட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த சொல்லும் பொருள் பார்த்தீங்கன்னா கீழே அரைஞ்சொரு பொருள் இந்த மாதிரி அதுங்களை கூட நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 5 தான் மட்டும் கூட எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா அது ப்ரொஜெக்டில் வச்சுட்டா இந்த ரெண்டுமே வந்து நீங்கள் சர்வ் பண்ணி காட்டுவீங்க. அப்படி இல்லைன்னா இந்த முக்கியமான தலைவர்களை கூட நீங்கள் வந்து இந்த இதில் ஓஹெச்பி சீட்டில் ட்ரா பண்ணி வரைஞ்சிக்கலாம். அப்படின்னா ஸ்லைடில் அதே மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கலாம். வரைய முடிந்தால் உதாரணத்துக்கு புத்தரெலாம் எடுத்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து வரைஞ்சிடலாம். அப்படி இல்லை நாங்கள் எழுதி வேறு எது எழுதணும்னா அறிஞ்சொரு பொருள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அருமையான சாய்ஸ். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கிறதையும் நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உரைநடை பகுதி, அதாவது பாடம் இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பாரதரத்னா எம்ஜிஆர் அப்படின்ற மாதிரி அவரை பற்றி இருக்குது. ஸோ இதில் தான் நீங்கள் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து முக்கியமாக முதலமைச்சரை பற்றி சொல்லியிருக்குது. ஸோ முன்னாள் முதலமைச்சர் ஆரம்ப காலத்தில் யார் இருந்தாங்க அவங்க வருஷம், அப்போருந்து இப்போ வரைக்கும் இருக்கவங்க பேர் அவங்க வருஷத்தை நீங்கள் எழுதி ஓஹெச்பிஸ்லேயே எழுதி வச்சுக்கலாம். அப்படி இல்லை ஸ்லைடில் எழுதுறீங்க அப்படின்னா இவங்க சொன்ன சின்ன சின்ன முக்கியமான வார்த்தைகள் அப்படி இல்லை ஒரு கொட்டேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறத பார்த்து நீங்கள் எழுதி ஸ்லைடில் முடிச்சுக்கலாம். அந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா அவ்வியா சொன்ன ஒரு சின்ன வாக்கியம் தான் இதை வந்து நீங்கள் ஸ்லைடில் எழுதி அதை ப்ரொஜெக்டில் காட்டி நீ கிளாஸ் எடுக்கும்போது அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஓஹெச்பிஸ்லேயே அந்த ஸ்லைட்ஸில் எழுதுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி ஆர்டர் கொடுத்துருந்த ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு மாடல்ஸ் ஒர்க்கிங் மாடல்ஸ் நான் ஒர்க்கிங் மாடல்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இவங்களுக்கு தான் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டும் சேர்த்து பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ ஒன்றுமே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது மாடல்ஸ் செய்கிறோம் அப்படின்னா கூட வீடியோக்கள் நம்பருக்கு லிங்க் தரேன். ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டு போ சேல்ஸ் ஆன் பிஎட் மாடல் திங்ஸ்ன்னு. ஸோ அந்த வீடியோஸில் இருக்க நம்பர் இங்கே காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ வேணும்னாலும் நாங்கள் வந்து பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கோம். எல்லாமே லோ காஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ், அதிகபட்சமாக வெளியே விற்கிறத விட நாங்கள் வந்து கம்மியாக தான் அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எதை எங்கே ரைட் பண்ணணும் அப்படின்றதுல நியூஸ் சிலபஸ் வரவும் நிறைய பேர் இன்னும் பழசே தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணி நியூஸ் சிலபஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத பார்த்து நெட்லேயே ஒரு ரீசார்ஜ் பண்ணி புக்கில் இருக்க திங்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து எத்தனையுமே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ வேணும்னா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.